துரிய தவம் ஏற்றி அமர்ந்திருக்கின்றோம். இந்த தெய்வீக அமைதியான மனோநிலையிலே சில சிந்தனைகளை மேற்கொண்டு நாம் நம்மை பற்றிய ஒரு சிறு தற்சோதனையிலும் ஈடுபட இருக்கின்றோம். இன்று மிக குறிப்பாக நாம் நம்மை பற்றிய நம்மை இறைவனாக்குவதற்கு தேவையான விஷயங்களை தொடர்ந்து சிந்தித்து வருகின்றோம். 64 கலைகளிலே சிற்பக்கலையை கோவிலில் வைத்ததற்கான காரணம் நாம் அறிவோம். 63 கலைகளும் சேர்த்தால் உருவாகும். உலகத்தில் ஒரே கலை கழித்தால் உருவாகும், அது சிற்பக்கலை மட்டுமே. தேவையற்றவற்றை அந்த கல்லிலிருந்து விளக்கினால் உள்ளே கடவுள் தெரிவது போல, நம்மிடம் உள்ள தேவையற்றவற்றை விட்டுவிட்டால் கடவுள் தன்மை உள்ளே இருப்பதை நம்மால் உணர முடியும். இங்கு பெறுவதற்கு எதுவுமே இல்லை, அனைத்துமே இருப்பாக இருக்கின்றது. அருட்தந்தை அவர்களுடைய வார்த்தைகளில் சொன்னால், விட வேண்டியதை விட்டுவிட்டால் பெற வேண்டியது அனைத்தும் அங்கேயே இருப்பது உனக்கு தெரியும் என்பது போல, நாம் பெறுவதற்கு இங்கு எதுவும் இல்லை, விடுவதற்கு சில செயல்கள் உள்ளன, அவற்றை விட்டு கொண்டிருக்கின்றோம். குறிப்பாக இன்று நம் வாழ்க்கையில் நாம் சந்தித்துக் கொண்டிருக்கக்கூடிய நம்மை இறைவனோடு கலக்குவதற்கு தடையாக இருக்கக்கூடிய விஷயங்களை எழுதி வாருங்கள் என்று தற்சோதனை வகுப்பினுடைய ஒரு 3வது நாளிலிருந்து நாம் சொல்லிக் கொண்டிருக்கின்றோம். இந்த செயலை அனைவரும் சரியாக செய்து வந்திருப்பீர்கள் என்று நாங்கள் நம்புகின்றோம். குறை தெரிந்தால்தான் நிறையாக்குவதற்கு வாய்ப்பு இருக்கின்றதே தவிர, குறையே தெரியாது நிறையாக்குவதற்கான வாய்ப்பு இல்லை என்பர்களே. அதனால்தான் அதில் குறைகளை எழுதச் சொல்லியிருந்தோம். உங்களுடைய உடல், மன, குடும்ப, உங்கள் வாழ்க்கை, எண்ணம், சொல், செயலில் இருக்கக்கூடிய நிறைவை தடுக்கக்கூடிய சில விஷயங்களை எழுத சொல்லியிருந்தோம். இதை சரி செய்துவிட்டால் இறையுணர்வு பெற்றுவிட்டோம் என்று அர்த்தம். அவ்வளவுதான், வேற ஒண்ணுமே இல்லை. அந்த அளவுக்கு மிக முக்கியமான சிந்தனையை நீங்க செஞ்சிருக்கீங்க. இப்ப அதை சீர்படுத்துவதற்கு நமக்கு அம்மா அவங்க ஒரு தவம் கொடுத்துருக்குறாங்க. இந்த ஸ்பீச் நீங்க கேட்கிறப்ப அது துரியத்துக்குள்ளேயே விழுகிற மாதிரி கேட்டுக்கோங்க. கேட்க முடியும், அப்படி என்ன நல்ல தவம் பண்ணியிருக்கீங்க, அந்த துரிய உணர்வு அப்படியே இருக்கும். நம்மகிட்ட என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, மன்றத்தில் கேட்கறது ஆக்கினையிலையும், அதாவது வாங்கறது ஆக்கினையிலையும் கொடுக்கறது துரியத்திலையும் இருந்தால் சிறப்புன்னு சொல்லியிருப்பாங்க. அதுதான் இயல்பு. ஆனால் இன்னைக்கு நீங்கள் துரியம் எடுத்திருக்கிறங்காட்டி வாங்கிறதும் துரியத்திலேயே வாங்கிக்கோங்க, அப்புறம் வாழ்த்து கொடுக்கறது நம்ம துரியத்திலேயே கொடுக்க இருக்கிறோம். இப்போ இவ்வளவு நம்ம வாழ்க்கை பிரச்சனை இருக்குன்னு எழுதிட்டோம். இதற்கு தீர்வு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரே ஒரு தீர்வு, மிக எளிமையான தீர்வு. அந்த தீர்வு இந்த பிரச்சனைக்கு மட்டுமல்ல, உலகத்தில் இருக்கிற அத்தனை பிரச்சனைக்குமான தீர்வு ஒரே ஒரு விஷயம்தான். நான் முதல்ல சொன்ன மாதிரி ஒரே விஷயம் அத்தனை பிரச்சனைக்கும் காரணம், அது கர்ம வினைப்பதிவு. அதே போல ஒரே தீர்வு சங்கல்பம். இது நான் சொல்லல, எல்லா மகான்களும் குறிப்பாக அருட்தந்தை அவர்கள் வலியுறுத்தி கூறியிருக்கின்ற ஒரு விஷயம். அந்த சங்கல்பம் நாம் எந்த அளவுக்கு ஆழமாக செய்கின்றோமோ அந்த அளவுக்கு அதனுடைய பலனை நாம் அனுபவிக்கலாம். நன்னா நீங்க புரிஞ்சுக்கணும், இன்னைக்கு சொல்றது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது இல்லாம அடுத்தது சக்சஸுக்கு வாய்ப்பே இல்லை.
அதனால நல்லா கூர்ந்து கவனிங்க. சங்கல்பம் எந்த அளவிற்கு ஆழமாக உறுதியாக விழுகுதோ அந்த அளவுக்கு தான் நம்மகிட்ட மாற்றம் வரும், வாழ்க்கையில பெருமாற்றம் வரும். நீங்க நல்லா ஆழ்ந்து சிந்திச்சீங்கன்னா தெரியும், இந்த தவம் பண்ணுவது எதற்காக அப்படின்னு பார்த்தா, ஒரு ஒரு விதத்துல கர்ம வினைகளை கழிப்பதாக இருந்தாலும், தவம் முடிச்ச உடனே நம்ம என்ன சொல்றோம் பாருங்க, சங்கல்பம் சொல்லுவோம். அருட்தந்தை அவர்கள் அவர்களுடைய வாழ்நாள் முழுக்க ஆராய்ச்சி செய்து ஒரு ஒற்றை வரி அல்லது திருக்குறள் போல ஒரு ஒன்றரை வரியில ஒரு சங்கல்பத்தை சுருக்கி கொடுத்துருக்காங்க. அது சுருக்கி கொடுத்ததால் அது சாதாரணமான விஷயம் என்று நாம் எடுத்துக்கொள்ளக்கூடாது. இரண்டாவது, அது தமிழில் இருப்பதாலும் நாம் சாதாரணமாக எடுத்துக்கொள்ளக்கூடாது. அந்த ஒற்றை சங்கல்பம் போதும் நம் வாழ்க்கையில் இருக்கிற அத்துணை பிரச்சனைகளையும் சரி செய்துவிடும். ஆனால் உணர்ந்து நம்பிக்கையோடு மனதினுடைய எண்ண வேகத்தை மிகவும் குறைத்து கொண்டு, இந்த மூன்று விஷயம் முக்கியம். ஒன்று, உணரணும். உடல் நலம் என்ற வார்த்தையை சொன்னால் நீங்கள் உடல் நலத்தை உணர வேண்டும். இரண்டாவது, நீல் ஆயுள் என்று சொன்னால் நீங்க ஒரு 120 வருஷம் வாழ்ற மாதிரி ஒரு ஃபீல் உங்களுக்குள்ள வரணும். நிறை செல்வம்னா, இப்ப நீங்க ஒரு 16 செல்வம் இருக்கு இல்லையா, அந்த 16 செல்வமும் நிறைவா இருந்தா நீங்க எப்படி இருப்பீங்களோ அப்படி இருக்கிறத நீங்க ஃபீல் பண்ணணும். பாவனை ஃபீல், உயர் புகழ். அப்படியே அந்த உயர் புகழ், அந்த புகழுக்கு உங்களுக்கு விளக்கம் தெரியும், புகழுக்கும் உயர் புகழுக்கும். நாம் செய்த நன்மையால் எல்லாரும் வாழ்த்துறாங்க பாருங்க, மகராசியர் நல்லா இருப்பா. நீங்க இப்ப இந்த குரு காணிக்கை கொடுத்தவங்களுக்கு எல்லாம் தெரியும் அந்த ஃபீல், அந்த துன்பப்பட்டுட்டு இருக்கிற ஆத்மாவெல்லாம் அது உள்ள வந்து தவத்திலையும் பயிற்சியிலையும் கலந்து இந்த உடல் மனசெல்லாம் துன்பம் போறப்ப அவங்க சொல்லவெல்லாம் தேவையில்லை. அந்த துன்பம் போக 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 உங்களுக்கு அப்படியே ஒரு நெகிழ்ச்சி வரும், ஒரு தவத்துல உயர்வு வரும், கர்ம வினைகள் எல்லாம் கழியும். மக்கள் எல்லாம் உங்களை வந்து என்ன பண்றாங்க, வாழ்த்துறாங்க. அப்படி உயர் புகழ்ல நம்ம நினைக்கணும். உலக மக்கள் எல்லாரும் வாழ்த்துற மாதிரி நினைக்கணும். சும்மா 10 பேர் 20 பேர் வாழ்த்துற மாதிரி நினைக்கக்கூடாது. உலகமே உங்களை வாழ்த்துது, ஏன்னா நீங்க அந்த அளவுக்கு தொண்டு செய்றீங்க. ஃபீல் பண்ணணும் அப்படி. ஃபைனலா மெய்ஞானம், நீங்க இறையுணர்வு பெற்று குருமகான்கள் போல நாம் அமர்ந்திருக்கிறோம் மக்களுக்கு சேவை செய்து. இதையே பாவிக்கணும். அதுக்கு முன்னாடி ஒரு வார்த்தை இருக்கு பாருங்க, அதுதான் ரொம்ப ஹைலைட். இதெல்லாம் எது நடத்தும்னா அருள் பேராற்றல். அந்த வார்த்தை சொன்னாலே இப்ப அம்மா சொன்னா எப்படி சுத்த வேலைக்கு போறோம், அப்படி போகணும். அருள் பேராற்றல், அதனுடைய அன்பும் கருணையினாலையும் நான் எப்படி இருப்பேன், உடல் நலத்தோட இருப்பேன். ஏன்னா உடல் நலமா இருந்தால்தான் நம்ம நீண்ட ஆயுள் வாழ முடியும். நல்லா பாருங்க எப்படி அமைச்சிருக்காங்க மகரிஷி. அப்ப உடல் நலமா இருந்தா நீண்ட நாள் வாழலாம். அதனாலதான் இந்த உடல் நலத்துக்கு இவ்வளவு நாள் எடுத்து 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 சொல்றோம். சரி, உடல் நலம் நீண்ட ஆயுள் வாழ்ந்தா கண்டிப்பா நிறை செல்வம் நம்ம கிட்ட நிச்சயமா வந்தே சேரும். அந்த நிறை செல்வம் வந்துருச்சுன்னா நம்ம சிறப்பாக சேவையாற்றுவோம். பொருள் முதல் கொண்டு நம்மளுக்கு வேணும், நல்லா வேணும், நல்லவங்ககிட்ட பொருள் நிறைய வரணும். எல்லா மக்களுக்கும் சேவை செய்யணும். இந்த பொருள் இருந்ததுன்னு வச்சுக்கோங்க, நான் அன்னைக்கு ஒரு கதை சொன்னேன்னு நினைக்கிறேன். அந்த பொருளை கொண்டு போய் திருப்பதியில போடுறதுக்கு ஒருத்தர் போனாருன்னு, அதைய வாங்கி அந்த 5 லட்ச ரூபாய டிக்கெட்டா வாங்கி ஒரு 50-100 பேர் கொடுத்த உடனேயும் அந்த 50-100 பேரும் எப்படி குஷியா இருந்திருப்பாங்க. இப்ப நம்ம லைன்ல கியூல நிக்கிறோம்,
பொதுக்கூட்டம் திருப்பதி 10,000 பேர் நிக்கிறாங்க. ஒருத்தர் வந்து உங்களுக்கு சார் உங்களுக்கு ஸ்பெஷல் டிக்கெட் 10,000 ரூபா டிக்கெட், நீங்க பக்கத்தால போய் சாமி பார்க்கலாம்னு சொன்னா எப்படி இருக்கும்? அப்படி அவங்க வாழ்த்துறாங்க பாருங்க. இந்த பொருளை வைத்து கொண்டு நாம என்ன பண்ணிக்கணும்னு வள்ளுவர் சொல்றாருன்னா, புண்ணியத்தை புண்ணியமா மாத்தி வச்சுக்கணுமாமா, அதுக்கு தான் அந்த பொருள். அப்படி மாத்தலைன்னா அது வந்து துன்பத்தை கொடுத்துரும்னு சொல்றாரு. அப்ப அந்த நிறை செல்வம் இருந்தா நல்ல சர்வீஸ் பண்ணலாம். இப்ப நிறைய பேர் நம்ம சர்வீஸ் பண்றதுக்கு முயற்சி பண்ணுவோம், இந்த பொருளுங்கிறது ஏதாவது ஒண்ணு தடையாயிரும், இல்லாட்டி இந்த 16 செல்வத்துல ஏதாவது ஒண்ணு தடையாயிரும், நம்மளால சர்வீஸ் பண்ண முடியாது. அப்போ உடல் நலம் வேணும், அப்புறம் நீல் ஆயில் அதுவே வரும், ரெண்டு இருந்தா நிறை செல்வம் வரும், மூணு இருந்தா உயர் புகழ் கிடைக்கும், நல்ல சர்வீஸ் பண்ணி எல்லாரும் வாழ்த்துனாங்கன்னா மெய்ஞானம் வந்து போயிடும். இதுதான் சங்கல்பம். இதை நல்லா உணர்ந்து உணர்ந்து சொல்லணும், உணர்ந்து சொல்லணும், அதுதான் முக்கியம். இப்போ ஒரு நிமிஷம் கண்ண மூடி உட்காருங்களேன், எல்லாரும் கண்ண மூடி உட்காருங்க. நான் சில வார்த்தைகளை பிரயோகம் பண்றேன், உங்க உணவு உடலுக்குள்ள என்ன உணர்வு வருதுன்னு பாருங்க. அருள் பேராற்றல் கருணையினால் நான் மகிழ்ச்சியாக இருக்கின்றேன், நான் ஆனந்தமாக இருக்கின்றேன், நான் நிறைவாக இருக்கின்றேன், எனது உடல் ஆரோக்கியமாக இருக்கின்றது, எனது மனம் ஆழ்ந்த அமைதியில் இருக்கின்றது, நான் மகிழ்ச்சியாக இருக்கின்றேன், வாழ்க வளமுடன். இது சும்மா ஒரு எக்ஸாம்பிள். இப்போ உங்களுக்கு சில மாற்றம் நடந்திருக்கும், சும்மா ஒன்றும் இல்லை, சும்மா நினைச்சீங்கன்னா போதும், நான் ஆரோக்கியமாக இருக்கின்றேன்னு உணர்ந்துட்டீங்கன்னா நம்ம எண்ணம் இருக்கு இல்லைங்களா, அந்த எண்ணம் என்ன பண்ணும்னா, இந்த எண்ணம் வந்து ஒரு காந்த அலை, உங்களுக்கு ஃபிலாசபி நல்லா தெரியும், உயிர் உயிர் சுழலுது, சுழலும் பொழுது ஒரு காந்த அலை வருது, அந்த காந்த அலை மூளையின் வழியாக வெளியேறுவதை எண்ணம் என்று சொல்கின்றோம். எண்ணம்ங்கிறது என்ன அப்படிங்கிறது பிலாசபிக்கலா ரொம்ப அனலைஸ் பண்ண வேண்டாம், எண்ணம்ங்கிறது ஒரு அலை, காந்த அலை. அந்த காந்த அலை இந்த ஜீவகாந்தத்து கூட லிங்க் பண்ணி பிரபஞ்ச காந்தத்தோட லிங்க்ல தான் இருக்கு. நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க, நம்ம உடல் வந்து இங்க தனியா இருக்கு, உடலை பிரிச்சு பார்க்க முடியும், உயிரையும் உடம்புக்குள்ளேயும் வெளியும் பிரிச்சு பார்க்க முடியும், ஆனா இந்த காந்தத்தை பிரிச்சு பார்க்க முடியுமான்னு பாருங்க, காந்தத்தை பிரிச்சு பார்க்கவே முடியாது. ஏன்னா நம்ம காந்தமும் வான்காந்தமும் கலப்புற்றேதான் இருக்கும். அதனாலதான் நாம நினைக்கிற எல்லா விஷயங்களும் பிரபஞ்சம் முழுக்க போயிரும்னு சொல்றாங்க. இது சத்தியம், மகான்கள் சொல்றாங்க. நீங்க இங்க ஏதாவது ஒரு பூவை பறிக்கணும்னா பிரபஞ்சத்துல அண்ட கோடியில பல மாற்றத்தை நிகழ்த்தாமல் உங்களால் அந்த பூவை பறிக்க முடியாதுன்னு சொல்றாங்க. எவ்வளவு பெரிய விஷயம் பாருங்க. அப்ப நாம ரொம்ப ரொம்ப கவனமா இருக்கணும் இந்த எண்ணத்துல. ஆனா நம்ம ரொம்ப ரொம்ப விளையாட்டா இருக்கிறதுல இந்த எண்ணத்துலதான். ஒரு மனிதன் சிறப்பாக ஆவதற்கும் அவன் இல்லாமல் போவதற்கும் ஒரே காரணம் என்னன்னா, மகிழ்ச்சி சொல்லுவாங்க இல்லைங்களா, உண்மையில் இந்த இந்த வார்த்தையை வந்து நீங்க எழுதிக்கோங்க தயவு செஞ்சு, இன்னும் பேனா இருந்தா எழுதிக்கோங்க, உண்மையில் உனக்கு எதிரி உண்டு எனில், உண்மையில் உனக்கு எதிரி உண்டு எனில் உன்னிடம் எழும் ஒழுங்கற்ற எண்ணமே. முடிஞ்சது, இவ்வளவுதான். உண்மையாலுமே நமக்கு யார் எதிரி அப்படின்னா, வெளி யாருமே இல்லை, நம்மளோட தாட்ஸ் தான். நான் இது அப்படியே திருப்பி நான் மாத்தி சொல்றது வழக்கம்,
உண்மையில் உனக்கு சிறந்த நண்பன் உண்டு எனில் உன்னிடம் எழுகின்ற ஒழுங்கான எண்ணமே. அவ்வளவுதான், ரெண்டுமே பொருந்தும். அப்போ எண்ணத்திற்கு எவ்வளவு சக்தி இருக்குன்னா அது அது வந்து மகரிஷி சொல்றாங்க, எண்ணமே இயற்கை அதன் சிகரமாகும். இயற்கைங்கிறது இந்த பிரபஞ்சம். எண்ணமே இயற்கை அதன் சிகரமாகும், இயற்கையே எண்ணத்தில் அடங்கி போகும். இதுக்கு மேல என்ன சொல்வது? நம்மகிட்ட இருக்கிற எண்ணத்தை, இந்த பிரபஞ்சத்தில் இருக்கிற மிகப்பெரிய சக்தி நம்மளுடைய எண்ணம்னு சொல்றாங்க. அதுதான் அந்த அலாவுதீனுடைய அற்புத விளக்குல ஒரு பூதம் வரும் இல்லைங்களா, அந்த பூதம் எதுன்னா நம்மளோட மனசு தான். நாம அந்த பூதத்துக்கு நீங்க வேலை கொடுக்கணும், வேலை கொடுக்கலைன்னா அது உங்களை சாப்பிடும். அதே மாதிரி இந்த எண்ணத்துல நல்ல எண்ணங்களை விதைச்சிட்டே இருக்கணும். எப்பவெல்லாம் நம்ம தனிமையா சும்மா ஐடியில இருக்கோமோ அப்பவெல்லாம் நம்மளுக்கு நிறைய தவறான எண்ணங்கள் வருவதற்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. அதே போல இந்த தூங்க போறப்ப, தூங்கி எழுந்திருக்கிறப்ப, இப்பவெல்லாம் வந்து ஒரு தேவையற்ற எண்ணங்கள் வருவதற்கான வாய்ப்பு சூழல் இருக்கும். அப்போ எப்பவுமே ஒரு நல்ல எண்ணத்தை, அதுதான் சங்கல்பம்னு மகரிஷி அமைச்சிருக்காங்க, நம்ம மனதுல சுழல விட்டுட்டே இருக்கணும் 24 hours. அதுக்காகத்தான் இந்த மந்திர தீட்சை கொடுப்பாங்க. ஏதாவது ஒண்ணு சொல்லிட்டே இரு, அது நமச்சிவாயவோ நாராயணமோ ஏதாவது ஒன்ன சொல்லிட்டே இருங்கன்றுவாங்க. அது ஏன்னா கெட்ட சிந்தனைக்கு போகாது நம்மளுக்கு. அப்ப அந்த அளவுக்கு எண்ணம் மிக மிக வலிமை வாய்ந்தது. எண்ணிய எண்ணியாங்கு எய்துவர் எண்ணியர் திண்ணியராக பெறின். மகரிஷி அழகா அது அப்படியே மாற்றி சொல்லியிருக்காங்க பாருங்க, எண்ணியதெல்லாம் எண்ணியபடியே ஆகும். நம்ம எண்ணினதெல்லாம் எண்ணினபடியே ஆகும்னு உறுதி கொடுக்கிறார் மகரிஷி. எப்போ அப்படின்னா, எண்ணத்தில் உறுதியும் ஒழுங்கும் அமைந்திடில். அருமை, அருமை. இந்த உறுதி வேணும். நான் அடிக்கடி சொல்லுவேன், அந்த இம்சை அரசன் 23 புலிகேசியில வடிவேலு கரடியை கொல்ல போறப்ப அந்த சீன் உங்களுக்கு எல்லாம் ஞாபகத்துக்கு வரும். அத்தனை அம்புல ஒத்த அம்பு கூட கரடியை தொலைக்காது, ஒரு அம்பை கடைசியா புடிச்சு அது உடைச்சிட்டு எங்க பக்கத்தால வரும். நான் கடிச்சு வச்சிருமோன்னு நினைச்சேன் அந்த படத்துல ஃபர்ஸ்ட் பாக்குறப்ப, அது காரி துப்பிட்டு போயிரும். அப்ப நான் என்னை யார் மாதிரி ஃபீல் பண்ண, நான் தான் வடிவேலன்னு ஃபீல் பண்ணேன் அந்த படம் பாக்குறப்ப. உண்மையாலுமே நான் தான். ஏன்னா நம்ம நினைக்கிற எந்த எண்ணமே இலக்கு அடையலையே. உடல் நலம், நீலாயுள், நிறை செல்வம் ஏன் அடையல அப்படின்னா, நம்ம கிட்ட அந்த நுட்பம் தெரியல, அந்த சக்தி இல்லை. நாம நம்மளுடைய எண்ணம் எல்லாமே அச்சீவ்மெண்ட் வந்து லெஸ் ஆகுது. ஏன்னா அப்ப அதுல உறுதி இல்லை ஒண்ணு. இப்ப அந்த உறுதிப்படுத்துறதுக்கு தான் மகான்கள் கொடுத்த விஷயம் வந்து தவம். ஒரு நானு வில்லு அம்பு இருக்கு. அந்த மகரிஷி சொன்ன அதே உதாரணம் தான் நீங்க அடிக்கடி நினைஞ்சுக்கோங்க. எந்த அளவுக்கு நானை இழுத்து விடுறீங்களோ அந்த அளவுக்கு அது வேகத்தோடும் அதனுடைய குறியை நோக்கியும் செல்லும். அது போல இந்த எண்ணத்திற்கு உறுதி கொடுக்கணும். எதுல கொடுக்கணும்னா, இந்த தவத்துலதான் கொடுக்க முடியும். நம்ம எல்லாருமே நல்லவங்க தாங்க, நல்லதுதான் செய்யணும்னு நினைக்கிறோம், மாற்று கருத்து இல்லை. ஒரு கொலகாரன் கூட, ஒரு கொள்ளைக்காரர் கூட அது செய்யணும்னு பெருசா விரும்புறதில்லை. குடிக்கிறவங்க யாரு குடிக்கணும்னு விரும்புறதில்லை, கோபப்படுறவங்க கோபப்படணும்னு விரும்புறதில்லை. எல்லாருமே நல்லவங்க தான். ஆனா செயல்பாட்டுக்கு வர்றப்பதான் நம்ம சிக்கிக்கிறோம். நம்ம நினைக்கிறத நடத்த முடியல. அதுக்கு என்ன ஒரே காரணம்னா, உறுதி இல்லை, எண்ணத்தினோட ஃப்ரீக்வன்சி லோ போகல. அப்ப அதுக்கு ஒரே வழி தவம், 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 தொடர்ந்து தவம். தவம் பண்றதே எதற்குன்னா, அந்த சங்கல்பத்தை வந்து ஸ்ட்ராங்கா போடுறதுக்கு தான் தவமே பண்றோம். ஆனா நிறைய பேர் அந்த தவம் முடிச்சோடனே அந்த சங்கல்பமோ வாழ்த்தோ சொல்றதுல பெரிய ஈடுபாடு காட்டுற மாதிரி எனக்கு தெரியல. இன்னும் குறிப்பா ஒரு படி மேல போய் வேற யாராச்சும் ஒரு 4 பேரை வாழ்த்தியத்துக்கு வந்துட்டாங்கன்னா, வந்துட்டானுங்க இது 4 பேரா, இன்னொருத்தர் யாரா ஒருத்தர் சொல்லிடுறாரு இவங்களுக்கு உடல் நலங்க அதுக்கு வாழ்த்துங்கன்னா, ஏமா அதெல்லாம் முதல்ல சொல்றது இல்லையா? ஏங்க, ஒரு இறைவன் துன்பப்பட்டுட்டு இருக்கிறான்,
அவனை வாழ்த்தருக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு, யாருனே தெரியாது உங்களை வந்து வாழ்த்து சொல்றாங்க. நீங்க வாழ்த்துனா என்ன நடக்கும்? யாருனே தெரியாத ஒருத்தரை வாழ்த்துனீங்கன்னா அந்த பிரபஞ்சம் உங்களை வாழ்த்துமா இல்லையா? அதாவது நம்ம என்ன பண்றோம்னே நமக்கு சில நேரங்களில் புரியுறது இல்லை. இந்த தவமெல்லாம் பண்ணி தன்னை வாழ்த்தி, குடும்பத்தை வாழ்த்தி, உலகத்தை வாழ்த்தி, மழையை வாழ்த்தி, அத்தனை வாழ்த்தையும் மகிழ்ச்சி வச்சிருக்காங்க. சிலர் அதுக்கு சடைஞ்சுக்குவாங்க, இத்தனை நேரம் பேசிக்கிட்டே இருக்கிறாங்க தவத்தை முடிச்சுட்டு, போக வேண்டியதுதானே, அப்படியெல்லாம் என்ன வரும்? நீங்க தவம் பண்ணதே அந்த வாழ்த்து கொடுக்கறதுக்கு தான் நிறைய பேருக்கு தெரியல. நீங்க மன அலைச்சலை நம்ம குறைச்சதே அந்த சங்கல்பத்தை போடுறதுக்கு தான் நிறைய பேருக்கு இன்னுமே புரியல. அப்ப தவம் பண்ணுவதனுடைய நோக்கம் அந்த சங்கல்பத்தை போடணும். சரி, அப்போ எண்ணத்திற்கு மிகப்பெரிய சக்தி இருக்கு, அதை சங்கல்பமாக மாற்றி போடணும். அது அருட்தந்தை அவர்கள் வாழ்த்துல ரொம்ப ஸ்ட்ராங்கா அதை கொடுத்துருக்காங்க. நம்ம சுய சங்கல்பம் இதுக்கு மேல உலகத்துல யாராலையும் வடிவமைக்க முடியாது. அதை 24 hours உங்க மைண்ட்ல உணர்ந்து உணர்ந்து பாவித்து பாவித்து சொல்லி வாங்க. உங்களுடைய காந்தம் பிரபஞ்ச காந்தத்துக்கூட லிங்க் ஆகி உங்களுக்கு உடல் நலத்திற்கு, நீலாயில் நிறைசலம் உயர்ப்புகள் மெய்ஞானத்திற்கு என்னவெல்லாம் வேணுமோ அந்த காந்தம் அப்படியே இழுத்து கொண்டாந்து உங்ககிட்ட போடும். தி சீக்ரெட் அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோ நீங்க பார்த்திருப்பீங்க, வாய்ப்பு இருந்தா நிச்சயமா அதை பார்த்துருங்க. யூடியூப்ல இருக்கும், தமிழ்லயும் இருக்கு, ஆங்கிலத்திலயும் இருக்கு. ஃபுல் அண்ட் ஃபுல் மகரிஷி சொன்ன ஒத்த வரியே 1.5 hours வீடியோ எடுத்திருக்காங்க, ஆனா அற்புதமா எடுத்திருக்காங்க. தயவு செஞ்சு பாருங்க, வாய்ப்பு இருக்கிறவங்க பாருங்க. இந்த எண்ணத்திற்கு அவ்வளவு சக்தி இருக்கு. மனம் வேற, எண்ணம் வேற இல்லைன்னு உங்களுக்கு தெரியும். மனம் தான் எண்ணம், எண்ணம் தான் மனம். சிங்கிளா வந்தா எண்ணம், கூட்டமா இருந்தா மனம். சிங்கிளா இருந்தா தென்னை மரம், கூட்டமா இருந்தா தோப்பு. தென்னை மரத்துல இருந்து தேங்காய் வரும், தோப்புல இருந்து தேங்காய் வரும். மனம் போல் வாழ்வுன்னு சொன்னாங்க, எண்ணம் போல் வாழ்வுன்னு சொன்னாங்க, ரெண்டும் ஒண்ணுதான். மனமது இயற்கையின் மாபெரும் நிதியலோ, மனத்திலே உலையெல்லாம் மற்றெங்கு தேடுவீர். மனத்திலே உலையெல்லாம் மற்றெங்கு தேடுவீர். மனத்தினை உயர்த்தினால் மட்டில்லா இன்பமாம், மனத்தினை தாழ்த்திட மயக்கத்தால் துன்பமே. முடிப்பாங்க அதிய, மனம் அறிவாகிய மனிதனும் தெய்வமே. அதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அப்போ நம்ம மனம்ங்கிறது மிகப்பெரிய சக்தி, எண்ணம்ங்கிறது மிகப்பெரிய சக்தி. அதாவது நான் உங்ககிட்ட சொல்லியிருப்பேன் அந்த கதையை, அந்த டிராக்டர், டிராக்டர்ல ஃப்ளைட்டு நான் சொன்னே தெரியல சார், அந்த கதைக்குள்ள போக வேண்டாம் நேரம் கருதி. ஒரு ஃப்ளைட்டு காட்டுக்குள்ள விழுந்துட்டு, காட்டுக்குள்ள விழுந்தோடனே அந்த காட்டுவாசி அதை குகை மாதிரி பயன்படுத்தினா, கிராமவாசி அதைய கட்ட வண்டி மாதிரி பயன்படுத்தினா, நகரவாசி அதைய லாரி மாதிரி பயன்படுத்தினா, அந்த விஞ்ஞானி வந்து ஃப்ளைட்டு பைலட் வந்து அதை எடுத்து பறக்க வச்சார். இப்போ நாம் நம்மளுடைய எண்ணத்தை காட்டுவாசி மாதிரி பயன்படுத்துறோமா, கிராமவாசி மாதிரி பயன்படுத்துறோமா, நகரவாசி பயன்படுத்துறோமா, பைலட் மாதிரி பயன்படுத்துறோமாங்கிறத முக்கியம். அதுக்கு சக்தி இருந்தாலும் பயன்படுத்தினாதானே அது பறக்கும். எண்ணத்துக்கு என்ன சக்தி இருக்குதுன்னா, இறைவனை கூட்டிட்டு வாடா அப்படின்னு நீங்க ஆர்டர் கொடுத்தா அவன் போய் கூட்டிட்டு வந்துடுவான். அப்படி ஒரு சக்தி இருக்கு அவங்ககிட்ட. அவனை கூப்பிட்டு வீட்டுல அது வேணும் இது வேணும் சொல்லுங்க, தப்பு இல்லை. அவன் பெரிய சக்தி வாய்ந்தவன், அவனை நீங்க பயன்படுத்தணும் நம்ம. அதுதான் இப்ப அங்க ஒரே விஷயம். மகரிஷி அவங்க எவ்வளவு சங்கல்பம் போட்டிருக்காங்கன்னு உங்களுக்கு தெரியுமான்னு தெரியாது. நம்மளுக்கு தெரிஞ்சது எல்லாமே இந்த என்ன சொல்றது, இரண்டொழுக்க பண்பாடு, அருள்காப்பு, சங்கல்பம், இதுதான் நம்மளுக்கு மேக்சிமம் மெஜாரிட்டியா தெரிஞ்சிருக்கும். அவங்க நிறைய இடத்துல சங்கல்பம் போட்டிருக்காங்க. 703rd கவி உயர்ந்த சங்கல்பம் சொல்லிட்டு, செல்வத்தில் சிறந்திடுவேன் பாருங்க, எடுத்தனையும் செல்வத்தில் சிறந்திடுவேன், உலகோரனை சிறந்த தத்துவ ஞானி என்று போற்றும் நல்ல பெரும் புகழ் அடைவேன். அப்பவே எழுதிட்டாங்க, இப்படித்தான் நான் ஆவேன். என் திட்டத்தை நாடனைத்தும் உள்ள பெரும் தலைவர்கள் ஏற்று அல்லும் பகலும் சிந்தித்து அவற்றை மக்கள் அன்பு நெறியில் வாழ அமுல் செய்வார்கள். வல்லமையோடு அறிவு உடல் வளம் உயர்ந்து வாழ்ந்திடுவேன், உலகுக்கு தொண்டு செய்வேன். பாருங்க 1959 எழுதிட்டார், நல்லா புரிஞ்சுக்கணும் நீங்க. அப்போ மகரிஷி அவங்க சங்கல்பம், வாழ்க்கையினால சங்கல்பம் போட்டிருக்காங்க. என்னை சிவமாய் உணர்ந்தேன், இளமை காப்பேன்,
ஈரல் இருதயம் மூளை கண்கள் நாக்கு அன்னப்பை குடல் நீர்ப்பை குண்டிக்காய்கள் ஆசனப்பை வலுப்பெற்று நலமாய் வாழ்வேன். சங்கல்பம், அதாவது இதெல்லாம் நம்மளுக்கு வெளியே அதிகமா தெரியாத விஷயமா இருக்கு. அந்த சங்கல்பம் சங்கல்பம் அவங்க எடுத்து 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 எடுத்துதான் அந்த சங்கல்பம் என்ன ஆயிருக்குங்க, அப்படியே செயலுக்கு கொண்டு வந்திருக்காங்க. இப்படி பல சங்கல்பம் நான் சொல்லலாம். அப்போ இப்ப நம்ம வாழ்க்கைக்கு அற்புதமான சங்கல்பம் கொடுத்துட்டாங்க, இருந்தாலும் நமக்குன்னு சில பிரச்சனைகள் நம்ம எழுதி வச்சிருக்கோம் இல்லைங்களா, அதுக்கு நீங்களே சங்கல்பத்தை கிரியேட் பண்ணணும். அதுதான் இன்னைக்கு ஹோம்ஒர்க். இப்ப அது எப்படி சொன்னா, நான் உணர்ந்து சொல்லணும்னு சொன்னேன், ரெண்டாவது நம்பிக்கையோட சொல்லணும்னு சொன்னேன். இந்த பக்தி மார்க்கம் ஞான மார்க்கம் ரெண்டு வித்தியாசம் என்னன்னா, பக்தி மார்க்கத்துல சொன்னா நம்பிடுவாங்க, நாம அவங்களுக்கு அடுத்த லெவல், அதனால அவ்வளவு சீக்கிரம் நம்ப மாட்டோம். இந்த படிக்கிறவங்களுக்கு படிக்காதவங்களுக்கு இருக்க வித்தியாசம் மாதிரி ஆயிப்போச்சுப்பேன். படிக்காதவன் சொன்னா டக்குன்னு கேட்டு போயிடுவாங்க, அந்த படிச்சவங்களுக்கு வந்து ரொம்ப ஆராய்ச்சி பண்ணுவாங்க இது என்ன ஏது. தப்பில்லை, அதை புரிஞ்சுக்கிட்டா நல்லது. நான் ஒரு அம்மாட்ட, அந்த அம்மாவிட்ட என்ன சொன்னாங்கன்னா, நம்ம மன்றத்துக்கு வந்தாங்க, இந்த மாதிரி குழந்தைக்கு ரொம்ப உடம்பு சரியில்லை தம்பி, ஹாஸ்பிட்டல் போனாலும் சரியாகல, இது எப்படி சரி பண்ணதுன்னு சொன்னாங்க. நாம சும்மா நம்மளுக்கு என்ன தெரியும், நம்ம என்ன டாக்டர் அருள்காப்பு சொல்லுங்கன்னு சொல்லி அந்த அட்டையை கொடுத்துட்டேன். அடுத்த நாள் காலையில் அந்த அம்மா வந்து, தம்பி என்ன சொன்னீங்க, இந்த மந்திரத்தை சொன்னேன், நான் மந்திரம் நல்லா சொல்லலை அருள் காப்புன்னு சொல்லி கொடுத்தேன், இந்த மந்திரத்தை சொன்ன தம்பி குழந்தைக்கு காலையில உடம்பு சரியாயிருச்சுன்னு சொன்னாங்க. நாமளும் பல வருஷமா அருள் காப்பு போடுறோம், பலனும் அனுபவிக்கிறோம். இந்த அளவுக்கு பலன் அனுபவிச்சிருப்போமா அப்படின்னு கேட்டா தெரியாது. ஏன்னா அவங்க என்ன பாக்குறாங்கன்னா, மகரிஷி சாமியா பாக்குறாங்க, இங்க கொடுக்கற விஷயத்த மந்திரமா பாக்குறாங்க, சொல்றாங்க, அப்படியே நடக்குது. நாம எந்த அளவுக்கு ஆழமா போடுறோம்ங்கிறத நீங்க யோசிச்சுக்கோங்க. ஒருத்தன் கொஞ்சம் மனநிலை பாதிக்கப்பட்டு லைட்டா மென்டல்னு வச்சுக்கோங்களேன், ஒரு ஞானிகிட்ட போய் நான் வந்து தியானம் பண்ணணும் தியானம் பண்ணணும்னு கேட்டே இருக்காரு. எதுக்காக தியானம் பண்ணணும் அப்படின்னா, நான் இந்த ஆத்துல வந்து நடக்கணும் அதுக்காக தியானம் பண்ணணும். அவரு சொல்லி சொல்லி பார்த்தாரு, தம்பி அதெல்லாம் முடியாது, இது தேவையில்லை, உனக்கு இப்படி இருக்கு அப்படின்னு எத்தனையோ தடவை சொன்னாரு. அவன் திரும்ப 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 போயிட்டே இருக்கான். சரி, இவனை இன்னும் ஒண்ணுமே பண்ண முடியல அப்படின்னு சொல்லிட்டு, இவனை ஏதாவது பண்ணி ஆகணும், நம்மளை தொந்தரவு பண்ணான்னு சொல்லிட்டு, அவனோட காதுல ஒரு மந்திரம் ஏதாவது ஒரு விஷயத்த சொல்லி, இதை சொல்லிட்டு நீ ஆத்துல நடக்கலாம் அப்படின்ட்டு அவன் அப்படியே அதை அவரு சொல்லிட்டாரு. இவர் சொல்லிட்டாருன்னு அதை எடுத்துட்டு போய் அந்த ஆத்துக்கு பக்கத்தால் உட்காந்துட்டு சொல்றக்க ஆரம்பிச்சிட்டான். சொல்ல 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 ஒரு 3-4 மாதங்கள்ல ஒரு அதிசயம், ஊரே கூடிருச்சு ஆற்றுல, ஆற்றங்கரையில. என்னன்னு பார்த்தா அவன் தண்ணியில் நடக்கிறான். ஒரே ஆச்சரிய அதிசயம், போடுறான் ஒடியாடுறான் தண்ணி மேல. அப்புறம் இது குருவுக்கு செய்தி வந்தோடனையும் குரு போய் பார்க்கிறாரு. குரு கூப்பிடுறாரு, அங்கிருந்து ஓடி வர்றான். ஐயோ சந்தோஷத்துல வர்றான். என்னப்பா பண்ணிட்டு இருக்க அப்படின்னா, ஒண்ணு இல்லை சாமி, நான் தான் இது ஆற்றுல நடக்கணும்னு சொன்னேன், நீங்க இதை சொல்ல சொன்னீங்க, சொன்ன சாமி டெய்லி நடந்து நடந்து பார்த்தேன், கீழே விழுந்துட்டேன், இன்னைக்கு சொன்ன சாமி நடந்துட்டேன்ட்டான். அவனு அவ்வளவு சந்தோஷம், நீங்களும் வாங்க சாமி அப்படின்னு சொல்லி கூப்பிடுறான். அவருக்கு பயம், அவர் எங்க ஆத்துல போய் நடக்குது. அப்புறம் சரியப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவர் இந்த மந்திரம் தான் பழிச்சிருக்குமோ அப்படின்னு நினைச்சிட்டு அந்த மந்திரத்தை சொல்லிட்டு அவர் நைட்டுல ஆத்துல போயிருக்காரு, போன விழுந்துட்டார் உள்ள. அப்ப இதுல இருந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன், அதாவது அந்த சொல்லக்கூடிய விஷயத்தில் இல்லைங்க, இறை வழிபாடே வெளியில் இருக்கிற கடவுள் தன்மை வந்து உள்ள பாக்குறதுல தான் இருக்கு. நம்ம நம்பணமாங்கிறது தான் இங்க கேள்வி. நம்மளுக்கு வந்து இறை நம்பிக்கையே கிடையாதுங்க. ஓப்பனா சொல்லணும்னா தத்துவம் வேணா தெளிவா இருக்கு, அவனின்றி ஓரணும் அசையாது, அவன் எல்லா இடத்துலயும் இருக்கிறான், மிக தெளிவு. உண்மையாலுமே சொல்லுங்க, இப்போ நம்ம வீட்டுக்குள்ள கொஞ்சம் தேவையில்லாத வார்த்தைகள், கொஞ்சம் சண்டைகள், ஒரு தூய்மையற்ற நிலை, இதெல்லாம் சில நேரங்கள் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு இல்லைங்களா. சரி, இப்ப மகரிஷி நம்ம வீட்டுக்குள்ள வந்துட்டாருன்னு வச்சுக்கோங்க, வந்திருக்காருன்னு வச்சுக்கோங்க. உதாரணத்துக்கு இப்ப மகரிஷி வந்து நம்ம வீட்டுல உட்காந்துட்டு இருக்காரு. உட்காந்துட்டு இருக்காருன்னா, இப்ப நம்மளுக்குள்ள ஏதாவது ஒரு சின்ன சண்டை வருது, ஏதாவது சிரமம் வருதுன்னா, நம்ம எப்படி பிஹேவ் பண்ணுவோம்னு யோசிங்களேன். ஏதோ ஒண்ணு போட்டுட்டாங்க, ஏதோ ஒண்ணு தப்பாயிருச்சு, நம்மளோட பிஹேவியர் எப்படி இருக்கும், மகரிஷி உட்காந்துருக்காங்க எப்படி இருக்கும். சரி, மகரிஷி வர்றாங்கன்னா வீடெல்லாம் எப்படி இருக்கும்,
இந்த வீட்டுக்குள்ள பேசக்கூடிய வார்த்தைகள் எப்படி இருக்கும், நடவடிக்கைகள் எப்படி இருக்கும்? சரி, இப்ப இது ஒரு மாதிரி இருக்குமா? இப்ப மகிழ்ச்சி இல்லை அப்படின்னா நம்ம எப்பவும் போல இயல்பா இருப்போம். இந்த போட்டோ போட்டோன்னு ஒண்ணு வச்சிருக்கோம் இல்லைங்களா, வீட்டுல நிறைய மாட்டி மாட்டி வச்சிருப்போம். இந்த போட்டோவால எதை ரெப்ரசென்ட் பண்றதுக்குன்னு தெரியுங்களா? இப்போ ஒரு மகரிஷியோட போட்டோவை நம்ம காலில் படுற மாதிரி வைக்க முடியுமா? ஏன், அது பேப்பர் தாள் தானே? இல்லை, அது மகரிஷி தான். அப்போ அந்த அது வந்து பேப்பர் தாள் இல்லை, அது மகரிஷி. அப்போ அது மகரிஷி இருக்கிறார் அப்படிங்கிற குரு மகான்கள் எங்கும் இருக்கிறாங்க. இன்னும் ஒரு படி மேலே போய் இறைவன் எங்கும் இருக்கிறான், நம்ம வீட்லேயும் இருக்கிறான் அப்படிங்கிறது உணர்த்துறதுக்கான விஷயம்தான் அந்த படங்கள். அப்போ உண்மையாலுமே நம்ம இறைவன் நம்ம வீட்டில் இருக்கிறான்னு நம்பி இருந்தா நம்ம செயல் எப்படி இருக்கும்? உண்மையாலுமே நம்ம உள்ளத்துல, உள்ளம் பெரும் கோயில்னு சொல்றோம், இறைவன் வாழும் இடம்னு சொல்றோம், அந்த உள்ளத்துல எண்ணம் எப்படி இருக்கு, சொல் செயல் எப்படி இருக்குன்னு பாருங்களேன். விடுவமா ஒரு அழுக்க, ஒரு சாமி ரூமுக்குள்ள ஒரு கசகசப்பு உள்ள போறதுக்கு வாய்ப்பு இருக்கா? அப்படி ஏற்படுத்துவோமா, இல்ல இருந்தா விட்டுருவோமா? அப்ப நமக்கு என்ன உண்மை வரலைன்னா, நம்ம கூட கடவுள் இருக்கிறார், நம்ம கூடவே குரு இருக்கிறார். அப்படிங்கிற நம்பிக்கை வந்து முழுசா வரலையோ அப்படிங்கிறது எனக்கு எண்ணம். மகரிஷி நேரா வந்தா மட்டும் நேர்ல இருக்கிறாருன்னு இல்லைங்க. இந்த போட்டோவோட அடையாளம் என்ன? மகரிஷி இறைவனும் கூடவே இருக்கிறாங்க. அப்ப நம்ம ஒவ்வொரு க்ஷணமும் அந்த விழிப்போட கவனத்தோட இருக்கும். அப்ப இறை நம்பிக்கை நமக்கு வந்து ஆழமா இருக்கணும். நம்ம செய்யற சொல்ற சொற்கள்ல நம்பிக்கை வந்து ஆழமா இருக்கணும். இந்த ஹோமியோபதி டேப்லெட் வந்து இனிப்பா இருக்கும். நான் எங்க அம்மாவுக்கு முதல் வாங்கி கொடுத்தப்ப ஒரு 6 மாசமா உடல் தொந்தரவு சரியாகல. அப்ப அவங்க சொன்னாங்க, அப்பதான் இதனோட வேல்யூ புரிஞ்சுது. இந்த இனிப்பு மிட்டாய் சாப்பிட்டா எப்படிடா சரியாகுன்னா, அப்பதான் எனக்கு புரிஞ்சுது இது சரியாகுங்கிறதே இல்ல. அவங்க அவங்களுக்கு மருந்துனாலே கசப்பா இருக்கணும், ஊசி போடணும், கஷ்டப்படணும், அப்பதான் அது சரியாகணும் ஒரு தாட்டு. இது மாதிரி 1000 உதாரணம் சொல்லலாம். நம்பி சொல்லுங்க, உணர்ந்து சொல்லுங்க, நல்லா தியானம் பண்ணி சொல்லுங்க. அதே மாதிரி நான் ஃபைனலா சொல்றது, நேர்மறையா சொல்லுங்க. அந்த சீக்ரெட் வீடியோ ஃபுல்லா வந்து பாசிட்டிவ் 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 பாசிட்டிவ்னே போகும். அதாவது இந்த பாசிட்டிவ் நெகட்டிவ் நீங்க ஒன்றும் ரொம்ப குழம்ப வேண்டியது ஒண்ணுமே இல்லை. உங்களுக்கு எது வேணும்னு நினைக்கிறீங்களோ அது பாசிட்டிவ், உங்களுக்கு எது வேண்டாம்னு நினைக்கிறீங்களோ அது நெகட்டிவ். இவ்வளவுதாங்க, சிம்பிள் சிம்பிள். அப்போ இப்ப நம்மகிட்ட இருக்கிறதெல்லாம் பிரச்சனையெல்லாம் எழுதியிருக்கோம் இல்லையா, அதெல்லாமே வந்து நெகட்டிவ். எனக்கு வயிற்றுல அல்சர் இருக்கு அப்படின்னு வச்சுக்கோங்களேன், இது வந்து இப்ப ஆக்சுவலா இருக்கு, இது நெகட்டிவா இருக்கு, நோய் இருக்குங்கிறது. இப்ப அதுக்கு பாசிட்டிவா நீங்க சங்கல்பம் போடணும், என்னுடைய வயிறு இயல்பாக சிறப்பாக இருக்கிறது, ஆரோக்கியமாக இருக்கிறது, மகிழ்ச்சியாக இருக்கிறது. புரியுதா உங்களுக்கு? ஒரு உதாரணம் சொல்றேன் நான். அப்போ இப்படி உங்களோட ஹோல் லிஸ்ட் வச்சிருக்கீங்க இல்லையா, அதுக்கு அப்படியே மாத்தி இந்த பக்கம் பாசிட்டிவ் சங்கல்ப லிஸ்ட்னு ஒன்று கிரியேட் பண்ணும். எனக்கு கடன் இருக்கிறது, அது ஒரு துன்பம்னு வச்சுக்கோங்களேன். நான் நிறை செல்வத்தோடு இருக்கின்றேன், அது ஒரு ஃபீல், அப்படியே ஃபீல் பண்ணணும். நான் நிறை செல்வத்தோடு இருக்கின்றேன். எனக்கு கோபம் வருகிறது, நான் பொறுமையாக இருக்கின்றேன், நான் பொறுமையாக இருக்கின்றேன், இதுதான் சங்கல்பம். இப்படி நீங்க ஹோல் ப்ராப்ளம் எழுதியிருக்கீங்கல்ல உடல்ல, எனக்கு தலை வலிக்கிறதுனா தலை ஆரோக்கியமாக சுகமாகுதுங்களா, நல்லா கவனிச்சுக்கோங்க. இப்ப ஹோல் ப்ராப்ளம் எழுதியிருக்கீங்க உங்க லைஃப்ல, குடும்பத்துல மனைவி கூட சண்டை வருகிறது, சரி, என் மனைவியை நானும் அன்போடு இருக்கின்றோம், இதுதான் சங்கல்பம். இந்த சங்கல்பத்தை முதல்ல நீங்க டிஃபைன் பண்ணணும். எல்லாமே பாசிட்டிவா இருக்கணும் பசங்க. நம்ம ஆனா நீங்க இதை கவனிச்சு பாத்தீங்கன்னா, நம்மளது 95% நெகட்டிவாவே இருக்கும். யாரோ ஒருத்தர் சத்தம் போடுறாங்கன்னா என்ன சொல்லுவோம்? டேய் கத்தாத கத்தாத அப்படின்னா, கத்துறதுங்கிறது நமக்கு தேவையில்லை, அதை சொன்னீங்கன்னா அது நெகட்டிவ். டேய் ஓடாத, உளுந்து ஆக்சிடென்ட் ஆயிரு போகுது, பார்த்துப்போ, பாலை சிந்திராத, பாலை பொங்க விட்டுறாத, யோசிச்சு பாருங்க, இடிச்சுக்காத, ஃபெயில் ஆயிடக்கூடாது, வீட்டுக்காரர் திட்டக்கூடாது,
எல்லாம் என்னோட அறிவு கட்டி ஒரு 99% அப்படித்தான் இருக்கும். அப்ப நீங்க இதெல்லாம் பாசிட்டிவா போடணும். நீங்க நல்லா புரிஞ்சுக்கோங்க, நான் நோயில்லாமல் இருப்பேன், நான் உடல் ஆரோக்கியத்தோடு இருப்பேன், ரெண்டு ஒரே மீனிங் தான். நோயில்லாமல் இருப்பேன்னாலும் ஒரே மீனிங் தான், ஆரோக்கியமாக இருப்பேன்னாலும் ஒரே மீனிங் தான். ஆனா நோயில்லாமல் இருப்பேன்னா நெகட்டிவ், உங்களுக்கு வேண்டாத வேண்டான்னு சொல்றீங்க. மகிழ்ச்சி அதை சொல்ல வேண்டாங்கிறாங்க, பாசிட்டிவா சொல்லுங்கிறாங்க. அதாவது நோயற்ற வாழ்வுன்னு சொன்னா நெகட்டிவ், உடல் நலம்னு சொன்னா பாசிட்டிவ், குறைவற்ற செல்வம்னு சொன்னா நெகட்டிவ், நிறை செல்வம்னு சொன்னா பாசிட்டிவ். புரிஞ்சது இல்லைங்களா? அப்ப உங்களுக்கு என்ன வேணுமோ அதை மட்டும் டிஃபைன் பண்ணி எழுதுங்க. இதுதான் ஹோம்ஒர்க் உங்களுக்கு. அது ஒரு லிஸ்ட் அவுட் போட்டுட்டீங்கன்னா நீங்க சக்சஸ், அவ்வளவுதான். இவ்வளவுதான் உங்களுக்கு, வேற ஒண்ணுமே கிடையாது. இதனோட ஃபைனலா மகிழ்ச்சி கொடுத்து சங்கல்பத்தை நம்ம வச்சுக்கலாம். இந்த சங்கல்பத்தை இப்ப அம்மா சொன்ன அந்த துரியத்துல இன்னையிலிருந்து நம்ம போடுறதுக்கு ஆரம்பிச்சுக்கோம். இந்த ஹோல் லிஸ்ட் எடுத்துக்கிறோம், நேர்மறையா இருக்கணும். அது எதெல்லாம் வேணுமோ அது மட்டும்தான் இருக்கணும் அதுல. உடல் ஆரோக்கியம் வேணும், குடும்பம் நல்லா இருக்கணும், குழந்தைங்க நல்லா படிக்கணும், இதுல இந்த புலம்பலே இருக்கக்கூடாது. எனக்கு அது இல்லை, இது இல்லை, அது இல்லை, என்ன வேணுமோ எல்லாத்தையும் எழுதி வச்சுக்கோங்க, அவ்வளவுதான். கொஞ்சம் தேவையான்னு பார்த்துட்டு எழுதுங்க, ரொம்ப தேவையில்லாதெல்லாம் எழுதிடக்கூடாது. அதையும் கொஞ்சம் பாத்துக்கணும், அது பின்னாடி கூட பாக்கலாம். இப்ப நீங்க ஹோல் ப்ராப்ளத்துக்கு பாசிட்டிவா எழுதிட்டு அதற்கப்புறம் அதை வந்து சங்கல்பமா போடுறதுக்கு அந்த லிஸ்ட்டை தயார் பண்ணி வச்சுக்கணும். அது ஒரு பேப்பர்ல எழுதி உங்க பாக்கெட்ல கூட வச்சுட்டு எப்பவெல்லாம் ஃப்ரீயா இருக்கீங்களோ அப்பவெல்லாம் அதை சொல்லிட்டே இருக்கணும். சொல்றப்ப உணர்ந்து உணர்ந்து நம்பிக்கையோட கொஞ்சம் மனதை அமைதிப்படுத்தி சொல்லிட்டே வந்தீங்கன்னா மிக மிக குறுகிய காலத்துல அத்தனையும் உங்களுடைய எண்ணமே நிகழ்த்தி கொடுத்து விடும். நீங்க ஒண்ணுமே பண்ண வேண்டாம். நீ உறுதியுடன் இருந்தால் பாம்பின் விஷம் கூட சக்தியற்றதாகிவிடும் சொல்றாங்க. இதுக்கு மேல என்ன சொல்றது? நான் நீங்க அதை மட்டும் நினைக்கணும், அது இழுத்துக்கொண்டா உங்களுக்கு என்னவெல்லாம் கொடுக்கணுமோ எல்லாத்தையும் கொடுக்கும் என்று சொல்லி இந்த தற்சோதனை வகுப்புல உங்களை தற்சோதனை பண்ண வைக்கணும்னு தான் நானும் நினைக்கிறேன். ஒரு அம்மா கூப்பிட்டே கேட்டாங்க, என் தம்பி பேசிட்டே இருக்கிறியே, ஏதாவது எங்களை செய்ய வையுன்னு. நான் அதுக்கு முயற்சி பண்றேன், ஆனா இந்த புரிதலுக்கு உங்களுக்கு கொண்டு வந்தா தான் நீங்க செய்வீங்க. சும்மா செய்யுங்கன்னு சொன்னா செய்ய மாட்டீங்க, செய்யறதுக்கான அந்த வாய்ப்பு இருக்காதுன்னு நானும் பேசுறேன். நேரமும் இன்க்ரீஸ் பண்ண முடியாது, சாப்பாடு வயிறு பசிக்குது, வீட்டு வேலையெல்லாம் பெண்கள் எல்லாம் எல்லாத்தையும் விட்டுட்டு வந்திருக்கீங்க. அப்போ அந்த விதத்துல நம்ம இதை நிறைவு செய்வோம். நீங்க நாளைக்கு, நாளைக்கு என்ன கிழமை, புதன்கிழமைங்களா, நாளைக்கு கம்பல்சரி நீங்க இது எல்லாம் செஞ்சுட்டு வாங்க. நாளைக்கு சில செய்தி மட்டும் பார்த்துட்டு இதை இன்னும் கொஞ்சம் அனலைஸ் பண்ணி அந்த சங்கல்பத்தை நாளைக்கு வந்து பக்காவா நம்ம ரெடி பண்ணிடுவோம். இன்னைக்கே செஞ்சுட்டு வந்துருங்க, இது ஹோம்ஒர்க்கா வச்சுட்டு ஃப்ரீயா இருக்கிறப்ப அதை யோசிச்சு யோசிச்சு உட்காந்து உட்காந்து எழுதிட்டு வாங்க. நாளைக்கு அதை டிஃபைன் பண்ணி ஒரு பக்காவான சங்கல்பத்தை டிஃபைன் பண்ணிடலாம். அந்த சங்கல்பம் தான் உங்க வாழ்க்கையவே புரட்டி போடக்கூடிய சங்கல்பம். மகிழ்ச்சிக்கு எப்படி ஒரு சங்கல்பம் மாத்துச்சோ, இதுல 50-100 வந்தாலும் எழுதுங்க. நீங்க என்னையோ இத்தனை வருது அப்படியெல்லாம் கேட்க வேண்டாம், எத்தனை வந்தாலும் எழுதிருங்க, அது பாத்துக்கலாம். அது அது ஒவ்வொன்றும் நம்மளுக்கு கியூர் ஆகணும், ஆகும், உங்க சங்கல்பத்துல முடியும். அந்த அளவோட நாம் இந்த உரையை இன்று நிறைவு செய்து, சில முக்கியமான அறிவிப்புகள் இருக்கு, கொஞ்சம் கவனிங்க. ஒரு 2 நிமிடத்துல நான் முடிச்சிடுறேன். ஒன்னு, விஐபி நம்பர் உங்களுக்கு கொடுத்துட்டே இருக்கிறோம். அந்த விஐபி நம்பர்ல கொஞ்சம் பேர் வாங்க முடியாத சூழல் ஆயிருக்கும், ஏன்னா ஒரு சிலருக்கு அதிகபட்சமான நம்பர் போயிடுச்சு. நானும் பிரிச்சு கொடுத்தேன், அது எங்களுக்கு எப்படின்னு ஃபர்ஸ்ட் டைம் பண்றங்காட்டி மேனேஜ் பண்ண தெரியல. அதனால இன்னைக்கு 3-5 நீங்க கூப்பிட்டு கேட்டு அந்த நம்பர் வாங்கிக்கலாம். இன்னைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 360 பேர் வந்திருக்கீங்க. அதுல சிலருக்கு வந்து நம்பர் இல்லாம இருக்கு, பரவாயில்ல. இன்னைக்கு அதை நான் ஸ்கிரீன்ஷாட் மட்டும் எடுத்து வச்சிருக்கேன், நாம நாளைக்கு அதை நான் வந்து அட்டண்டன்ஸ் போட்டுக்கிறோம். ரெண்டாவது, இன்னைக்கு நீங்க விஐபி நம்பர் வாங்கிக்கலாம், 3-5 வாங்கிக்கலாம். ஒன்னு. ரெண்டாவது, அந்த விஐபி நம்பர் எப்படி போடணுங்கிறது உங்களுக்கு ஒரு வாட்ஸ்அப் போட்டேன். இந்த ஜாயின் மீட்டிங்க்கு கீழே மீட்டிங் ஐடின்னு ஒரு ஆப்ஷன் மேலே கொடுப்பீங்க, என்னோட ஃபோன் நம்பர் இந்த ஐடி நம்பர் கொடுப்பீங்க. அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா யுவர் பர்சனல் லிங்க் நேம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் டைப் பண்ணியிருக்கிற நேமோ உங்கள் மொபைலோட டீட்டெயிலோ காமிக்கும். அந்த இடத்துல உங்கள் விஐபி நம்பரை போடணும். உங்கள் பேர் போட்டிருப்பீங்க, அந்த இடத்த தொட்டீங்கன்னா கீழே அந்த டைப்பிங் பாக்ஸ் வந்து ஓப்பன் ஆகும், அந்த இடத்துல உங்க நம்பரை போட்டுக்கோங்க. நிறைய பேர் பர்ஃபெக்டா போட்டிருக்கீங்க, ரொம்ப நன்றி.
இன்னும் நிறைய பேர் போடாம இருக்கிறோம், நீங்க அதைய போட்டுக்கலாம். ஏன்னா நாளைக்கு வந்து உங்களுக்கு அந்த நம்பர் இருந்தா தான் என்னால் அட்டண்டன்ஸ் வந்து ப்ராப்பரா எடுக்க முடியும். ஒன்னு. அடுத்தது, இந்த விஐபி நம்பருக்கும் பாஸ்வேர்டுக்கும் சம்பந்தமே கிடையாது. விஐபி நம்பருங்கிறது ஒரு 1000 to 2000 1500 வரைக்கும் உங்களுக்கு ஒரு நம்பர் கொடுக்குறோம். அது எதுக்காகனா, நீங்க இப்ப உள்ள வர்றீங்க, இப்போ லலிதா அம்மா 1208 நான் போய் லலிதா அம்மா கீதா அம்மா அப்படி அட்டண்டன்ஸ் எடுக்க முடியாது. நான் அந்த நம்பர் பார்த்தனா அது தெரியல, லைனா 1201 2 3 4 5 6 7 8 9 10 11 இருக்கும். இங்க அவங்க பாட்டுக்கு எடுத்து ஸ்கிரீன்ஷாட் போட்டா அட்டண்டன்ஸ் போட்டுருவாங்க, எங்களுக்கு ஒரு 1/2 ஒரு மணி நேரத்துல வேலை முடிஞ்சிடும். இல்லாட்டி ஒரு நாளுக்கு வந்து உங்களுக்கு அட்டண்டன்ஸ் போடணும். இதுதான் மெயின் திங்க்கு. இன் ஃபியூச்சர் யாருக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுப்போம்னா, ஏதாவது முக்கியமான நிகழ்வுனா, இந்த விஐபி நம்பர்ல வந்துட்டு இருக்கிற தொடர்ந்து வந்துட்டு இருக்கிற உங்களுக்கு தான் எதுனாலும் ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுப்போம். அதுக்காக தான் இந்த விஐபி நம்பர் கொடுத்துருக்குறோம். அதே மாதிரி பாஸ்வேர்டுக்கு விஐபி நம்பருக்கு சம்பந்தமே இல்லை. பாஸ்வேர்டு டெய்லி உங்க குரூப்ல போடுவோம். அன்னைக்கு நேரத்தே சொன்ன, பல முறை சொன்ன, கொஞ்சம் கூர்ந்து தான் கவனிங்களேன், காதை கொஞ்சம் இந்த பக்கம் எங்கிட்ட கொடுங்க. அந்த நீங்க வந்து 3, 4, 5, 6, 7 இந்த 5 தற்சோதனை குரூப்ல ஏதோ ஒன்னுல இருக்கணும். தற்சோதனைன்னு ஒரு குரூப்ல நீங்க இருக்கீங்களான்னு பாருங்க தயவு செஞ்சு. 1, 2 இருந்தீங்கன்னா பிரயோஜனம் இல்லை, அதுல பாஸ்வேர்டு போட மாட்டோம். 3, 4, 5, 6, 7 இன்னைக்கே கிட்டத்தட்ட ஒரு 320 பேர் தான் உங்களால இணைய முடிஞ்சது பாஸ்வேர்டு போட்டு. மிச்சம் ஒரு 30 பேரை நான் பாஸ்வேர்டு இப்போ தூக்கி விட்டேன். எனக்கு போனா பண்ணிட்டே இருக்கீங்க, எனக்கு உள்ள போகமாட்டேது பாஸ்வேர்டு என்னன்னு தெரியல. உங்களோட குரூப்ல 11 to 11:30 பாருங்க, அதுல பாஸ்வேர்டு வந்திருக்கும். அதுதான் பாஸ்வேர்டு. டெய்லி டெய்லி பாஸ்வேர்டு மாறும். டெய்லி உங்க குரூப்பை நீங்க பார்த்துட்டு அதுல என்ன வருதோ அதை படிச்சு பார்த்துட்டு அந்த நம்பரை போட்டு உள்ள வாங்க. இதுல ஏதாவது டவுட்டுனா இன்னைக்கு மத்தியானத்திலிருந்து சாயங்காலத்துக்குள்ள கேட்டு, அந்த குரூப்ல நீங்க இல்லைனாலோ அல்லது பாஸ்வேர்டு போட தெரியலினாலோ எதுனாலும் கேட்டு கொஞ்சம் தயவு செஞ்சு கிளியர் பண்ணிக்கோங்க. ஒவ்வொரு நாளும் இந்த ஐடியை எடுத்துடுறது நான் வந்து பண்ண மாட்டேன், நல்லா புரிஞ்சுக்குங்க. எல்லாரும் அட்டன் பண்ணணும் தான் நாங்க நினைக்கிறோம், அதுக்கு நீங்க தான் கொஞ்சம் ஒத்துழைப்பு கொடுக்கணும். அதே போல நீங்க இந்த தற்சோதனை குரூப்ல இருக்கிறவங்க எல்லாருமே பிற சாதனை மார்க்க குழுவில் இருக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. அந்த சாதனை மார்க்க குரூப் எல்லாத்திலிருந்து நீங்க வெளியே வந்துடலாம். இந்த 3, 4, 5, 6, 7 இருக்கிறவங்க பிற சாதனை மார்க்க குரூப் எல்லாத்திலிருந்து நீங்க வெளியே வந்துருங்க. உங்களுக்கு இந்த ஒரே குரூப்ல எல்லா செய்தியும் வரும். ஏன்னா சிலர் தெரிஞ்சோ தெரியாமையோ 2-3 குரூப்ல இருப்பீங்க, ஒரே செய்தி 2-3 தடவை திரும்ப திரும்ப வந்து உங்க போன் வந்து வேஸ்ட் ஆகும். அதுக்கு நான் ஒரு மெசேஜ் போட்டுட்டு இருக்கேன், எப்படி குரூப்ல இருந்து வெளியே போறதுன்னு. அது கொஞ்சம் படிச்சு பார்த்து ஒரு 5 to 10 ஒதுக்கி இந்த தேவையில்லாத குழுவுல இருந்து வெளியே வந்துட்டீங்கனாலே குப்பையெல்லாம் நிறைய உள்ள வராது, திரும்ப திரும்ப வராது, நல்ல விஷயமாவே இருந்தாலும். அதனால நீங்க தற்சோதனை 3, 4, 5, 6, 7 இருந்தா போதும். சாதனை மார்க்கம் எந்த குரூப்லயுமே நீங்க இருக்க தேவையில்லை. அதனால எல்லாத்துலேருந்து வெளியே வந்துருங்க. இதுலயே உங்களுக்கு எல்லா செய்தியும் போடுவோம், தற்சோதனை செய்தியும் சேர்த்து போடுவோம், அவ்வளவுதான். இனிமேல் அந்தந்த தினத்தினுடைய ஆடியோ மட்டுமே அனுப்பப்படும். பழைய பழைய ஆடியோ எதுவுமே அனுப்பப்பட மாட்டாங்க. ஏதாவது பார்க்கணும்னு விரும்புனீங்கன்னா யூடியூப் சேனல்ல போய் நீங்க பார்த்துக்கொள்ளலாம் பழச. இன்று மாலை சிறப்பு சொற்பொழிவு 100% மகிழ்ச்சி, அதாவது 100% மகிழ்ச்சி என்ற தலைப்புல நான் தான் பேசுறேன். அது முழுக்க முழுக்க நான் அது உங்களுக்காக தான் டிசைன் பண்ணியிருக்கேன். ஏன்னா உங்களுக்கு நிறைய செய்திகள் என்னால் இந்த வகுப்புல சொல்ல முடியல. அதனால நீங்க அனைவருமே முழுமையாக அதை கலந்து அதுல பயன்பெறுங்க. ஏன்னா இதுல ரொம்ப 100% மகிழ்ச்சியா வாழ்றதுக்கு என்னென்ன தேவைன்னு சொல்லிட்டோம்னா உங்களை ஸ்டெப் பை ஸ்டெப்பா கூட்டிட்டு போறதுக்கு ஒரு வசதியா இருக்கும்னு நினைக்கிறேன். அதனால நீங்க வாய்ப்பு இருக்கிறவங்க எல்லாம் மேக்சிமம் இதுல கலந்துக்கோங்க. நான் எப்பவுமே சொல்ற ஒண்ணுதான், ஒன்று நாள் ஒன்று கெடாமல் நீங்க போய் உங்க அறக்கட்டளைக்கான சேவை ஏதாவது ஸ்டாப் ஆயிரும்னா நீங்க கண்டிப்பா போயிருங்க, அங்க நிறைவு பண்ணிட்டு இது யூடியூப்ல கேட்டுக்கோங்க. இந்த வாய்ப்பை நீங்க நல்லா பயன்படுத்திக்கணும், ரொம்ப முக்கியம். கத்தார் யூஎஸ்ஏல இருந்தெல்லாம் அங்கங்க இருக்கிற மக்கள் வந்து எங்களுக்கு அந்த நேரத்துக்கு பயிற்சி நடத்துங்கன்னு கேட்டிருக்காங்க. கத்தார்ல வந்து ஒரு பயிற்சி ஆரம்பிக்கிறதுக்கு ஒரு முயற்சி எடுக்கிறோம், நான் அதை பற்றி உங்களுக்கு நாளைக்கு சொல்றேன் நேரம் கருதி. டொனேஷன் அனுப்புனீங்கன்னா தயவு செஞ்சு அந்த ரெசிப்டை வந்து எனக்கு வாட்ஸ்அப், இந்த நம்பருக்கு வந்து ஜூம் ஐடி நம்பருக்கு வந்து வாட்ஸ்அப் பண்ணிருங்க தயவு செஞ்சு. ஏன்னா யார் பணம் அனுப்புறீங்கன்னு தெரியல, சிலர் அனுப்புறாங்க அவங்க டீட்டெயில்ஸ் இல்லை, அது வந்து ஐடி ஃபைல் பண்றதுக்கு வந்து ரிஸ்க் ஆயிரும். இந்த விதத்தோட நம்ம இன்றைய நிகழ்வை நாம் நிறைவு செய்வோம். உங்களுக்கு ஏதாவது ஐயப்பாடு இருந்தால் ஒரு 5-10 நிமிடம் நாம் கேட்டுக்கொள்ளலாம்.
ரொம்ப முக்கியமான ஐயப்பாடா இருந்தா மட்டும் கேளுங்க. இப்ப பிரம்மஞான கவி உலக நல வாழ்த்து பாடி நம்ம நிறைவு செய்வோம். அதை தொடர்ந்து ஏதாவது ஐயப்பாடு இருந்தா நம்ம கேட்டுக்கலாம். காயத்ரி அம்மா இருக்காங்களா? சரி, பிரம்மஞான கவி பாடி நிறைவு செய்வோம். அம்மா பாடிடுறீங்களா? பாடுற மதன். ஆ, மகிழ்ச்சிமா. அம்மாவே பாடுறாங்க. வாழ்க வாழ்க வளமுடன். இறைவேளியே தன்னிருக்க சூழ்ந்தழுத்தும் மாற்றல், சூழ்ந்தழுத்தும் மாற்றல் இதன் திணிவு மடிப்பு விழ சுழலும் நுண்வின்னாம். இதன் திணிவு மடிப்பு விழ சுழலும் நுண்வின்னாம். நிறைவெளியில் விண்சுழல நெருக்குகின்ற உரசல், நெருக்குகின்ற உரசல் நிலைவெளியில் எழுப்புகின்ற நேரலைகள் காந்தமாம். நிலைவெளியில் எழுப்புகின்ற நேரலைகள் காந்தமாம். மறை பொருளாம் காந்தம் தன் மாத்திரைகள் ஐவகை, தன் மாத்திரைகள் ஐவகை மலைக்காதீர்வின் கூட்டம் மாபூதம் ஐந்துமாம். மலைக்காதீர்வின் கூட்டம் மாபூதம் ஐந்துமாம். முறையாய காந்த அலை மனமாம் உயிருடல்களில், மனமாம் உயிருடல்களில் மதிவுயர்ந்து உண்மை பெற மா பிரம்ம ஞானமாம். மதிவுயர்ந்து உண்மை பெற மா பிரம்ம ஞானமாம், மா பிரம்ம ஞானமாம். உலக நல வாழ்த்து. உலகமெலாம் பருவமழை ஒத்தபடி பெய்யட்டும், உழவரெல்லாம் தானியத்தை உவப்புடனே பெருக்கட்டும். பல தொழில்கள் புரிகின்ற பாட்டாளி உயரட்டும். பகுத்துணர்வில் தொகுத்துணர்வு பண்பாட்டை உயர்த்தட்டும். கலகங்கள் போட்டி பகை கடந்தாட்சி நடக்கட்டும். கல்லாமை கடன் வறுமை கலங்கங்கள் மறையட்டும். நலவாழ்வை அளிக்கும்மை ஞான ஒளி வீசட்டும். நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும். நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும். நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். அமைதி அமைதி அமைதி. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். அம்மா அவர்கள் உள்ளிட்ட அனைவருக்கும்.